நான் உங்க அருண். இந்த ஸ்பெக்ஸ் எனக்கு நல்லா இருக்குல்ல. எங்க டீம் மெம்பர்ஸ் சும்மா ஜம்புன்னு இருக்குன்னு சொன்னாங்க. அடர்ந்த மலைக்குள்ள 7 கிலோமீட்டர் தூரம் நம்ம டீம் டிராவல் பண்ணின ஒரு சித்தர் மலையை பத்தின அதிரடியான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஒரு மலையில வாழ்ந்த பறவை சித்தரோட சூட்சும எனர்ஜி சமீபமா பல அதிசயங்களை வெளிப்படுத்தினபடி இருக்கு. அந்த பறவை சித்தரால அடர்ந்த மலைக்குள்ள 5 மைல் தூரத்துல இருக்கிற ஒரு ஆச்சரியமான மூலிகை சுனை ஒத்தும் செய்வினை பிரச்சனைக்கான மூலிகை ரகசியங்களும் இப்ப வெளிப்பட்டிருக்கு. புத்துக்குள்ள இருந்த லிங்கத்தை வெளிப்படுத்தி கோயில் கட்ட வச்சிருக்கு. இப்படி அதிசயங்களை நிகழ்த்தும் அந்த பறவை சித்தர் சூட்சமமா வாழும் மலைக்குத்தான் இந்த திரில் பயணம். சிகரெட் பிடித்தால் சூட்சமமாய் வரும் பறவை சித்தர். பறவை சித்தர்லாம் பாத்தீங்கன்னா ஆடையர்கள் அம்மனமாக பிறந்த 400 ஆண்டுகளுக்கு முன் மலையில் வாழ்ந்த அரச சாம்ராஜ்யம். சித்தர்கள் வாழும் கரந்தை மலைக்கு ஒரு த்ரில் விசை. நம்ம டீம் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க. நத்தம் பக்கத்துல இருக்கிற தலையாரிப்பட்டி ஊர் எல்லைக்கு வந்திருக்கேன். இந்த எல்லையில இருந்து ஸ்டார்ட் ஆகிற கரந்தை மலையில தான் பல அதிசயங்கள் நடக்கிறதா சொல்லி இருந்தாங்க. அந்த கரந்தை மலை அடிவாரத்துக்கு வந்தேன். இதுதான் கரந்தை மலை. எவ்வளோ அழகா இருக்கு. எங்க கேமராமேன் லாங் ஷாட்ல அந்த மலையோட அழகை ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த கேமராமேன்களே இப்படித்தான், அழகான இடம் கிடைச்சா விட மாட்டாங்க. இப்படி ஒரு மலைக்குள்ள நாங்க 7 கிலோமீட்டர் நடக்க போறோங்கிற அதிரடி விஷயம் எல்லாம் ஆரம்பத்துல எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு சூட்சும எனர்ஜி எங்களை அந்த காட்டுக்குள்ள டிராவல் பண்ண வச்சிருக்கு. பல சீக்ரெட்ஸை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ரிசல்ட் தான் இப்ப நீங்க பார்க்க போற ஒரு பிரம்மாண்டமான த்ரில் ஸ்டோரி. மலையோட அடிவாரத்துல சின்னதா ஒரு குடிசை இருந்தது. இப்படி ஒரு தனிமையான இடத்துல வாழ்ற அந்த குடும்பத்தை மீட் பண்ணணுங்கிற எண்ணத்தோட பக்கத்துல வந்தேன். அப்பதான் அது ஒரு கோயில்னு எனக்கு தெரிஞ்சது. லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட அமைப்பை பார்க்கும்போது இப்பதான் அந்த கோயில் உருவாகுதுன்னு தெரிஞ்சது. தூரத்துல ஒருத்தர் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட விசாரிச்சேன். கோயிலை சேர்ந்தவங்க இப்ப வந்துருவாங்கன்னு எனக்கு சொன்னாரு. இந்த பகுதியை சேர்ந்த ரஞ்சன் அப்படிங்கிறவரோட கனவுல ஒரு சித்தர் வந்து இந்த மலையில ஒரு லிங்கம் இருக்கு, அந்த லிங்கத்தை எடுத்துட்டு வந்து நீ வழிபடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவரும் அந்த மலையில தேடி போகும்போது ஒரு புத்துக்குள்ளார இவருக்கு ஒரு லிங்கம் கிடைச்சிருக்கு. அந்த லிங்கத்தை எடுத்துட்டு வந்து இந்த மலை அடிவாரத்துல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல நிறைய சித்தர்கள் சூட்சமமா வந்து இவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இவரை பத்தி தான் பார்க்க போறோம். இவரு ரஞ்சன், சித்தர் வழிபாட்டுல இருக்காரு. இந்த ரஞ்சன் தான் இந்த கோயில் கட்டுவதற்கான வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப சாதாரணமான குடிசையில லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாட ஆரம்பிச்சாலும் ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயிலை இங்க உருவாக்கணுங்கிறது தான் இவரோட லட்சியம். அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து நீங்க செய்யல, இதை அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம எடுத்து வந்தது புத்துக்குள்ளேன்னு எடுத்துட்டு வந்தது. அந்த கீழே வந்து அந்த பழைய காலத்து இந்த 8 சுவடிகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், ஒரு சில எழுத்துக்கள் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த லிங்கத்துக்கு கீழே வாடி பாடத்துல பார்க்கலாமா? அது இப்போ அதை பார்க்க முடியாது, பிரதஷ பண்ணி கீழே வச்சிருக்கோம். அதனால எடுக்க முடியாது. அடுத்து நம்ம கோயிலெலாம் கட்டி முடிச்ச பிறகு நம்ம இருந்து எடுத்து முடிய பிரதஷ பண்ணும்போது அதை பார்க்க முடியும். சமீபமா சில வருடங்களா தான் ரஞ்சன் சித்தர் தேடல இருக்காரு. அதற்கான தியான முறைகளையும் செய்கிறாரு. சிவனுக்கு கோயில் கட்டணும்னு இவர் முடிவெடுத்த சூழ்நிலையில இவருக்கு சில விஷன்ஸ் கனவு மூலமா கிடைச்சிருக்கு. 2 நீரோடைகளுக்கு நடுவே இருக்கிற இந்த இடம் இவருக்கு கனவுல தெரிய வந்திருக்கு. இந்த இடத்தை தேடி பிடிச்சு இப்ப கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு ரஞ்சன். நான் எப்பயுமே பூஜை ரூம்ல படுப்பேன். அப்போ வந்து இந்த கனவு வந்து நமக்கு வருது. ஒரு சிவ ஆலயம் கட்டணும், இந்த அமைப்பு, இந்த இடத்த பத்தின தகவல் இந்த விஷயம் பூரா வருது. அதாவது அந்த ரெண்டு பக்கம் ஓட இருக்கிற மாதிரி ஒரு இடம் விஷயங்கள் வருது. இந்த கரந்தை மலையில உருவாகிற 2 நீரோடைகளுக்கு மத்தியில இந்த இடம் அமைஞ்சிருக்கிறத ரஞ்சன் விவரிச்சாரு.
இப்போ இந்த ரெண்டு பக்கமும் ஓட இருக்காது, ரெண்டு பக்கமும் ஓட இருக்கு. இது வந்து மலை நல்லா பெரிய மலைகள் ரெண்டு பக்கமும் நீ நல்லா தண்ணி போகக்கூடிய, இது ஒரு ஓட, இது பெரிய, இது ஒரு ஓடையா, ரெண்டு ஓட. ஓகே ஓகே. இந்த கரந்தை மலையே சித்தர்கள் பூமி. இங்க சூட்சமமா இன்னைக்கும் வாழும் சித்தர்கள் ஏதோ ஒரு சூட்சமத்தை உணர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான செயல்பாடுகள் இங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல ரஞ்சன் ஒரு பஸ் டிரைவர், சபரிமலைக்கு மாலை போடும் பழக்கம் உள்ளவர். திடீர்னு ஒரு நாள் ரஞ்சனை மீட் பண்ண பெரியவர் ஒருவர் இவருக்கு ஒரு ஓலை சுவடியையும் ஒரு சிவலிங்கத்தையும் கொடுத்திருக்காரு. அந்த சம்பவத்தை விவரிச்சாரு ரஞ்சன். சரி, உங்களுக்கு இந்த சித்தர் வழிபாடு, இந்த சிவன் வழிபாடு வந்து எவ்வளவு நாளா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து எங்க ஒரு ஓலைச்சுவடி எனக்கு கிடைச்சது. ஓலைச்சுவடி? அந்த ஓலைச்சுவடினா ஒரு பெரியவர் வந்து யதார்த்தமா ஒரு நாள் யதார்த்தமா சந்திக்கிறோம். அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் கையில கொடுத்துறாரு. ஒரு ஓலைச்சுவடி, மீனாட்சியோட ஒரு சிலை, ஒரு சின்ன லிங்கம் உங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் ஒரு பச்சை கலர்ல ஒரு சிவலிங்கம், இது மூணும் இந்தப்பா இதை வச்சுக்க, பின்னால இதை வச்சு நிறைய மக்களுக்கு நீ நல்லது செய்யணும். இது வந்து இது என்னோட சத்தியமா நினைச்சுக்க, நீ வந்து சிவனோட பிள்ளை, இந்த அவன் கையில கொடுத்துறேன், இதை நீ வழிபட்டு மிகப்பெரிய ஒரு ஆலயம் நீ கட்டிய தீரணும் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. இது எப்ப நடந்துச்சுங்க? இது ஒரு ஒரு ரெண்டு வருஷங்கள் இருக்கு. அந்த ஓலைச்சுவடி இவர்கிட்ட வந்ததும் தான் ரஞ்சனுடைய வாழ்க்கையில பல விதமான சேஞ்சஸ் நடந்திருக்கு. வழக்கமான இவரோட வேலையை விட்டுட்டு முழு நேர சித்தர் வழிபாட்டிற்கு மாறியிருக்காரு. மற்ற வேலைகள்ல ஈடுபட முடியாத சூழ்நிலை வந்த பிறகுதான் கரந்தை மலை சித்தர்கள் தன் மூலமா ஏதோ நிகழ்த்த இருப்பத இவர் உணர்ந்திருக்காரு. வித்தியாசமான ஒரு கனவு மூலமா கரந்தை மலை அடிவாரத்துல கோயில் கட்ட வேண்டிய நிர்பந்தத்தை சித்தர் இவருக்கு உணர்த்தி இருக்காரு. கரந்தை மலையில ஒரு புத்துக்குள்ள இருக்கும் சிவலிங்கத்தை தான் பிரதிஷ்டை பண்ணணும்னு இவருக்கு உணர்த்துதல் வந்திருக்கு. அந்த கனவு வந்த விதத்தை ரஞ்சன் விவரிக்கும் போது பிரமிப்பா இருந்தது. மிகப்பெரிய ஒரு கனவு. எப்படி நம்ம இந்த ரோடு பாதை, நம்ம வண்டி பாதை, நம்ம போட்டுக்கோம்ல ரோடு, அந்த ரோட்டில் வந்து ஒரு ஒரு சித்தர் மாதிரி ஒரு பெரியவர், ஒரு 85 வயசு, அவர் என்னை குதிரையில் வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு வெள்ளை குதிரையில் வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு. எனக்கு ஒரு 11-12 இருக்கும். கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ கூட்டிகிட்டு வந்து இந்த கொம்புகள்னு எங்கள் முன்னால் இருக்குது, அந்த கொம்புகள்கிட்ட வந்து இறக்கி விட்டுறாரு. இறங்குப்பா அப்படின்னு சொல்லி, ஏன் தாத்தா இறக்க சொல்கிறீங்க, இறங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்றார், ஐயா அங்கே இருக்கார், அவரை போய் கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு, அடுத்த செகண்ட் அவர் எங்கிட்டு போனாரே தெரியல, மறைஞ்சிடறாரு. ஓ, கனவுல? கனவுல மறைஞ்சிடறாரு. சில பெரியவர்கள்ட்ட போய் நான் கொஞ்சம் காலையில் போய் கேட்குறேன். மறுநாள் காலையில் இந்த வச்சு வயசானவங்கள்ட்ட போய், ஐயா இந்த மாதிரி ஒரு நைட் ஒரு கனவு கண்டேன், இந்த கனவு என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயாங்கிறது மூர்த்தி, சிவனை தான் சொல்கிறாங்க, சிவலிங்கம் ஏதாவது எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குது, நீ தேடிப்பாரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேடி பாருன்னு, நம்ம அவர் கையை காட்டின திசையை நோக்கி அப்படியே காலையிலேருந்து ஒரு 10 தேடுறேன். கரந்தை மலையில புத்துக்குள்ள இருக்கும் சிவலிங்கத்தை தேடி காட்டுக்குள்ள பயணம் ஆயிருக்காரு ரஞ்சன். இந்த இடத்துல நம்ம லிங்கம் தேடி கொண்டாந்து விட்டாங்க இல்லையா, பெரிய ஒரு 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 சித்தர் மாதிரி கொண்டாந்து விட்டு போயிட்டாரு இல்லையா, அவர் திசையை மட்டும் கையை காட்டிட்டு போயிட்டாரு. அப்போ இந்த திசைனா எந்த திசைன்னு தெரியாம வந்து இப்படி அலைஞ்சிட்டு ஒண்ணும். ஏன் இந்த புத்துன்னு சொல்லலாம், புத்து என்ன நேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புத்துகள் இருக்கு, அது ஒவ்வொரு புத்துமே இப்போ பார்க்குறோம், ஒன்றும் தெரியல. அப்போ வந்து இங்கே ஒரு அரை மணி நேரம் தியானம் அப்படியே அமைதியாக உட்காந்துறேன். இவர் தியானம் செய்யும் குறிப்பிட்ட பகுதியில் ஒரு புத்துக்குள்ள சிவலிங்கம் இருந்திருக்கு. அந்த புத்து பகுதியை இவர் கிராஸ் பண்ணும்போது கால் இடறி ரத்தம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய தலைப்பகுதியில் அங்கு இருந்த முட்களால காயம் ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் புத்துக்குள்ள இருந்த சிவலிங்கத்தை ரஞ்சன் கண்டுபிடிச்சிருக்காரு. பாதையில் அது நேரம் நடந்து வந்துகிட்டு இருக்கேன். அது வரும்போது அந்த கல்லில் வந்து கால் என்னுடைய சோத்தாங்களுடைய பெருவிரல் தட்டி ரத்தம் வந்துடுது. ரத்தம் வரும்போது நான் அப்படி குனியும் போது என்னோட இந்த சூர முள் வந்து மலையில் தலையில் இருக்கக்கூடிய முடிய பிடிச்சி விழுதுறோம். இப்படி இந்த திசையை இப்படி திரும்புகிறேன், இந்த பக்கமாக திரும்பி பார்க்கும்போது ஒரு அந்த புத்து தெரிஞ்சிருது, நிலாப்பிற வடிவமாக அந்த இது மட்டும் தெரியுது. இந்த இடம் ஆமாம், லிங்கம் மட்டும் அந்த கருப்பாக தெரியுது. கருப்பாக தெரியாமல் எனக்கு சந்தேகம், இதுக்குள்ளே ஒரு சின்ன இது வெட்டிக்கிட்டே அப்படியே வந்து அருவா மூக்கில் வந்து லேசாக தட்டி பார்த்தா அது லிங்கம் கல்லோட இது இருந்தது. இங்கே தான் புத்து இருந்துச்சு. புத்து நம்ம இடித்தது பிறப்ப மழை, அதுக்கு பிறகு 4-5 மழை, நல்ல மழை, வலுவான மழை பெஞ்சிருக்கு கரைஞ்சி சேர்த்துல. இதில் அதுக்கான இதுதான் இந்த மாதிரி புத்து நிறையா இருக்குது. இந்த இடத்துல எடுத்தீங்களா? ஆமாம், இந்த இடம் தான் நம்ம எடுத்த இடம். இந்த இடம் தான் இது. இது ஒரு உலக வேற புத்து. ஓ, இப்போ நீங்கள் அதை எடுத்ததுக்கப்புறம் கரைஞ்சிருச்சு? அது கரைஞ்சிருச்சு. ரஞ்சன் சொன்ன தகவல்கள் எனக்கு பிரமிப்பாக இருந்தது. கனவு மூலமாக ஒருத்தரை சித்தர் எனர்ஜி வழி நடத்துறதை கேட்கவே ஆச்சரியமாக தான் இருக்குது.
ரஞ்சனோட கனவுல வந்து காட்சி கொடுத்த சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் தான். இந்த லிங்கத்தை தான் அவர் மலை மேல இருந்து ஒரு புத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த லிங்கம் அவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய சித்தர்கள்ட்ட பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப கோயில் கட்டியிருக்கும் அடிவாரத்துல இருந்து இந்த சிவலிங்கம் கிடைத்த இடம் மலைக்குள்ள கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இன்னைக்கும் அந்த சிவலிங்கம் கிடைத்த இடத்துல இருந்து ஒரு கருடன் தினமும் பறந்து வந்து இந்த கோயிலை வட்டமிடுவதா சொன்னாரு. இங்க இருந்துதான் அந்த கருடன் வந்து கிளம்புது. இது நேரம் இது நம்ம கீழே இது நேராக நம்ம கோயில் இங்கிருந்து பார்த்தா பக்கம் தான் நம்ம இப்போ உள்தரம் இப்போ வந்திருக்க முடியாது. ஒரு 1 கிலோமீட்டர் வந்திருக்க முடியாது. அங்கிருந்து இங்கிருந்து தான் கருடன் மேலே கிளம்பி அங்கே வருது. இப்போ கருடன்னா இங்கேயே கூடு கட்டியிருக்கா இல்லை அது எங்கன்னு கூடு கட்டியிருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல இருந்தே எந்திரிக்கும் நமக்கு தெரியறது இங்கிருந்து இந்த இடத்துல தான் தெரியும். அந்த கருடன் பறந்து தெரிவதை நானும் பார்த்தேன். இல்லை பாருங்க அங்கே பாருங்க கருடன் வருது பாருங்க. எங்க அவர் கருடன் வருது பாருங்க. அந்த நீங்க சொன்ன விஷயம் கருடனை பார்க்கும் நேரத்துல ரஞ்சன் குறிப்பிட்ட மந்திரங்களை உச்சரிக்கிறாரு. இப்படி எல்லாம் அமானுஷ்யங்கள் நடப்பதற்கு பின்னணியில சில காரணங்கள் இருக்கு. புத்துக்குள்ள இருந்த சிவலிங்கம் சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி பறவை சித்தர் மாதிரியான சித்தர்கள் வழிபட்ட லிங்கமா இருந்திருக்கும். அதை வெளிப்படுத்த ரஞ்சன ஒரு கருவியா சித்தர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இப்படி ஒரு எண்ணம் தான் ரஞ்சனுக்குள்ளயும் இருக்கு. இந்த கரந்தை மலையை சுத்திலையும் சித்தர்களுக்கான கோயில் இருப்பதால இந்த மலையே ஒரு சித்தர் மலை அப்படிங்கறது இவரோட எண்ணம். இங்கேயும் நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததுக்கு நிறைய சிவபுரி சித்தர்னு சொல்லி இங்கே ஒரு வரலாறு இருக்கு. இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து வெளியில போயிட்டதுனால இந்த இடங்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. கொஞ்சம் இன்னைக்கு பிரச்சனையோட வரவங்களுக்கு ரஞ்சன் தீர்வுகள் சொல்றாரு. குறிப்பா மூலிகை பத்தின ரகசியங்களும் இவருக்கு தியானம் மூலமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. உடல் நல கோளாறு உள்ளவங்க ரஞ்சன மீட் பண்றாங்க. அவங்களோட பிரச்சனைய முன்வைத்து ரஞ்சன் பிரார்த்தனை பண்ணினா அந்த தியானத்துல குறிப்பிட்ட மூலிகை கலவைய சித்தர்கள் இவருக்கு உணர்த்துறாங்க. இன்னைக்கு ரஞ்சன் கொடுக்கும் மூலிகை மருந்தால பல நடைஞ்சு வருவதா இங்க வரவங்க பலரும் சொல்றாங்க. எனக்கு வந்துங்க 4 வருஷமாகவே ஃபிக்ஸ் வரும். நான் வந்து ஐயா கிட்ட வழிபட்டுக்கிட்டேன். வழிபட்டு அன்னை ஒரு மூலிகை அரைச்சி கொடுத்தாங்க. மூலிகை கொடுத்தாங்க, மருந்து மாதிரி கொடுத்தாங்க. கொடுத்ததுலேருந்து எனக்கு இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. நான் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்ததுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி பீடி சிகரெட்லாம் நிப்பாட்டிட்டேன். பறவைனா பறந்து போய் அந்த விஷயத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு சித்தர். அப்போ அவரை நினச்சி நம்ம என்ன அந்த புகைக்கு மட்டும்தான் அவர் வர்றாரு. அப்போ நம்ம மறுபடியும் இப்போ இந்த 2 மாத காலமாக இப்போ நான் சிகரெட் மறுபடி பிடிக்கிறேன். 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் இருக்கும் தலையாரிப்பட்டி கரந்தை மலைக்கு வந்திருக்கேன். இங்க வாழ்ந்த பறவை சித்தர் தன்னோட எனர்ஜியை சூட்சமமா வெளிப்படுத்தி இருக்காரு. அமானுஷ்யமான கனவு மூலமா சிவலிங்கம் இருக்கிற இடம் வெளிப்பட்டு இன்னைக்கு ஒரு சிவன் கோயில் உருவாகி இருக்கு. ரஞ்சன்கிறவருக்குள்ள பறவை சித்தர் பல அமானுஷங்களை உணர்த்திக்கிட்டு இருக்காரு. அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம டீம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னாடி நாயக்க மன்னர் வந்து இந்த கரந்த மலையை ஆட்சி செஞ்சிருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி தெரிகிற அந்த மலை உச்சி தான் வந்து கொம்புக்காரன் பள்ளம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னா ராஜா அந்த இடத்துல இருந்தால் தண்டோரா போடுவாங்க. அதாவது மக்கள் வந்து ஒரு கொம்பு அப்படின்ற ஒரு வாத்தியம் வச்சு அங்கே வாசிப்பாங்களாம். இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் சில இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டோரா சத்தமும் அந்த கொம்பு சத்தமும் இப்போவும் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. கரந்தை மலை அரசர்கள் ஆண்ட பூமி. நாயக்க மன்னர்கள் இந்த மலையில ஆட்சி பண்ணியதா இங்க நம்பப்படுது. கொம்புக்கல் அப்படிங்கிற இடத்துல மக்கள் சபையை கூட்டும் பழக்கம் அந்த கால அரசாட்சியில நடைமுறையில இருந்திருக்கு. அப்போ உபயோகப்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளோட ஒளி சத்தம் இன்னைக்கும் உணர முடியறதா ரஞ்சன் குறிப்பிடுறாரு. குறிப்பிட்ட நாட்கள்ல இரவு நேரத்துல அந்த அமானுஷ சத்தம் இந்த காடுகள்ல வெளிப்படுவதை இவர் உணர்ந்திருக்காரு. இன்னமும் சத்தம் கேக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இரவுல ஒரு 11 மணி 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா 12 அந்த 1 மணி இதுல அங்கிருந்து ஒரு பறை ஒன்று அடிச்சுட்டு வருவாங்க.
பின்னாலேயே ஒரு சலங்கை ஒளி சத்தம் கேட்கும் இரவுல. கொம்பு சத்தம் கொம்பு சத்தம் கேட்காது, பறை மட்டும் அடிச்சுட்டு ஒரு டம் டம் டம்னு அடிச்சுட்டு அப்படியே நடந்து போகக்கூடிய ஒரு சத்தம் ரெகுலராகவே இருக்கணும். நம்ம யாராக இருந்தாலும் உணர முடியும். அது இரவு வந்து இங்கே தங்கணும். இரவுல தங்கினா அந்த 12:00 வந்து நம்ம அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சணும். கவனிச்சா அதை பார்த்தலாம் நம்ம. ஓ, இன்னமும் கேட்குது, சத்தம் கேட்குது. ஆரம்பத்தில் இது ஒரு மலையை பற்றின அசைன்மெண்ட்டுன்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் அடுத்தடுத்து வந்த தகவல்கள் என்னை திக்குமுக்காட வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்மோட முன்னோர்கள் நடமாடிய இந்த மலையில் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சி ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. மன்னர்கால மலை கிராமம் என் மனக்கண்ணில் சில நொடிகள் வந்து போச்சு. இன்னைக்கும் அதிசயத்தக்க பொக்கிஷங்கள் இந்த மலைக்குள்ள ரகசியமாக இருக்கிறதா ரஞ்சன் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினாரு. இந்த மலைக்குள்ள இது மட்டும் இல்லை, நிறைய பொக்கிஷங்கள், அந்த விக்கிரகங்கள், சிலைகள், நிறைய விஷயங்கள் மறைமுகமாக இருக்குங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு ரஞ்சனோட கதை வியப்பாக இருக்கு. திறமையான பஸ் டிரைவரான ரஞ்சனை ஒரு பெரியவர் மீட் பண்ணி ஓலைச்சுவடி கொடுத்த நாள் முதல் இவரோட வாழ்க்கை திசை திரும்பி இருக்கு. இன்னைக்கு சித்தர்கள் உணர்த்தும் மூலிகை வைத்தியம் செய்பவராகவும் பிரிடிக்ஷன் சொல்பவராகவும் மாறி இருக்காரு. சொந்தமாக லாரி வைத்திருக்கும் அளவுக்கு வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ரஞ்சன் இன்னைக்கு அந்த வாழ்க்கையை எல்லாம் திறந்துட்டு காட்டுக்குள்ள தியானிப்பவராகவும் மூலிகையை தேடி திரிபவராகவும் மாறி இருக்காரு. ஒரு யதார்த்த மனிதராக இருந்து இன்னைக்கு முழுமையா சித்தர் வாழ்க்கை வாழும் ரஞ்சனோட டிரான்ஸ்மிஷன் தான் எனக்கு வியப்பாக இருக்கு. இன்னைக்கு சித்தர்கள் இவருக்குள்ள வர ஆரம்பிச்சா இவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது. ஒரு சித்தரோட எனர்ஜி இவருக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சித்தரை பறவை சித்தர்னு இவர் அழைக்கிறாரு. அந்த பறவை சித்தர் இவருக்குள்ள வந்து பலவிதமான உணர்த்துதல்களை வெளிப்படுத்துறாரு. பூஜை செய்தால் சித்தர்களோட சூட்சமம் வெளிப்படும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பறவை சித்தரோட எனர்ஜி ரஞ்சனுக்குள்ள வருவதற்காக ரஞ்சன் சிகரெட் புகைக்கிறாரு. அந்த டைம்ல தான் பறவை சித்தரோட எனர்ஜி வந்து பலவிதமான உணர்த்துதலை வெளிப்படுத்தும்னு கேட்கவே வினோதமா இருக்கு. பறவை சித்தர்னு ஒரு சில விஷயங்களை கொண்டு வர்றாரு. பறவை சித்தர்னு சொல்லி பறவை சித்தர் ஆமா, அது ஒரு சில இருக்கு. அது என்னன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணக்கூடிய ஒருத்தர். நான் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தவருக்கு முன்னாலே 1 வருஷத்துக்கு முன்னாலே பீடி சிகரெட்லாம் நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டி எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போது இந்த பறவை சித்தர் நம்ம கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பறவை சித்தரை பற்றி படிச்சிருக்கோம். அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் போய் சரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அது சித்தர். இப்போ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னால் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா அவர் தான் போய் சரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு ஆள். பறவைனா பறந்து போய் அந்த விஷயத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு சித்தர். அப்போ அவரை நினச்சி நம்ம என்ன அந்த புகைக்கு மட்டும்தான் அவர் வர்றார். அப்போ நம்ம மறுபடியும் இப்போ இந்த ஒரு 2 மாத காலமாக இப்போ நான் சிகரெட் மறுபடி பிடிக்கிறேன். அந்த நேரங்களில் அவர் தேடி அந்த வாடை பட்டா டக்குன்னு வந்துடுவார். தனக்கு ஓலைச்சுவடி கிடைக்க காரணமாக இருந்தது முதல் கோயில் கட்ட ஆரம்பித்தது வரைக்கும் ரஞ்சனுக்குள்ள நிகழ்ந்த அனைத்து அமானுஷ உணர்த்துதலுக்கும் காரணம் இந்த பறவை சித்தர் தான் ரஞ்சனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. சிவலிங்கம் கிடைச்ச இடத்துல இருந்து இன்னைக்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கும் இடம் வரைக்கும் தினமும் கருடன் பறந்து வருவதும் பூஜை டைம்ல கருடன் வந்து வட்டமிடுவதும் பறவை சித்தர் நிகழ்த்தும் ஆச்சரியம் அப்படிங்கிறது ரஞ்சனோட கருத்து. இந்த சைவனையை எடுக்கிற அளவுக்கு இந்த மூலிகைக்கு பவர் இருக்கு. ஆமா, பவர், பயங்கரமான பவர். இதுதான் இருக்கிறதுலே அந்த 5 மூலிகையில் இதுதான் ராஜா மூலிகை. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கரந்தை மலையில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடர்ந்த காட்டுக்குள்ள 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மூலிகை சுனையை எல்லாம் இந்த மலையில சூட்சமமா வாழும் பறவை சித்தர் வெளிப்படுத்தி இருக்காரு. நாயக்க மன்னர்கள் ஆண்ட வனப்பகுதியில இன்னைக்கும் அபூர்வ இசைக்கருவிகளோட சத்தம் நள்ளிரவுல கேட்கறதா சொல்லப்படுது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்துல இருக்கிற தலையாரிப்பட்டி கரந்தை மலையில நடக்கிற இந்த அதிசயங்களை தான் நம்ம டீம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சித்தர்கள் இவருக்கு உணர்த்திய மூலிகை நீர் சுனைய பார்ப்பதற்காக என்னை காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. அந்த சுனை இருக்கும் இடத்துக்கும் இந்த கோயிலுக்கும் கிட்டத்தட்ட
7 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆனாலும் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் இங்கே இருக்கிற சிவனுக்கு அந்த ஊத்துல இருந்து தான் தண்ணியை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணும்படி சித்தர்கள் அமானுஷ்யமா உத்தரவு கொடுத்திருக்காங்க. அந்த அதிசய சுனைய பார்ப்பதற்காக டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். போற வழியில அபூர்வமான மூலிகைகளை எனக்கு விவரிச்சாரு. மீடியாவில் வெளிப்படுத்த முடியாத அந்த ரகசிய மூலிகைகளை நேரடியா பார்த்தது தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்தது. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ண பிறகு ஒரே ஒரு மூலிகையை மட்டும் ஷூட் பண்ண அனுமதிச்சாரு. இந்த மூலிகை செய்வினை எடுக்கும் மூலிகை. இதற்கு பேரு தளமுள்ளி. இந்த மூலிகையை பயன்படுத்தி செய்வினையை விளக்க முடியும்னு ரஞ்சன் விவரிச்சாரு. இது ஒரு மூலிகை, இது ஒரு அற்புதமான அபூர்வமான மூலிகை. ஒரு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க இந்த ரகசியங்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், இது இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா செய்வனை எடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது செய்வனை எடுக்க முடியாம செய்வனை, இந்த செய்வனை வச்சு அந்த வீடு பாதிக்கப்படுது, குடும்பம் பாதிக்கப்படுது, ஒரு கடை வியாபாரம் பாதிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு இந்த மூலிகையத்தினால சரிவிட முடியும். இந்த மூலிகையோட இன்னொரு 5-4 மூலிகை சேர்த்து 5 மூலிகையும் குடம் போட்டு அரைக்கணும். அரைச்சு நைஸாக அரைச்சு அவங்களுக்கு அந்த எத்தனை நபர் அந்த குடும்பத்தில் இருக்காங்களோ அத்தனை பேரும் இரவுல படுக்கும்போது உடம்புல பூசிடணும். இந்த செய்வனையை எடுக்கிற அளவுக்கு இந்த மூலிகைக்கு பவர் இருக்கு. ஆமாம், பவர், பயங்கரமான பவர். இதுதான் இருக்கிறதுலே அந்த 5 மூலிகையில இதுதான் ராஜ மூலிகை. இப்படியெல்லாம் பலவிதமான அதிசயங்களை கடந்து நாங்கள் அந்த அதிசய ஊத்து இருக்கும் இடத்திற்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு பெயர் நீர்க்குடை. இந்த சுனையில எந்த ஒரு கடுமையான வறட்சி காலத்திலையும் தண்ணீர் இருக்கும். இந்த இடத்துல உருவாகிற தண்ணீரானது தேங்கி நிற்காமல் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த கருந்த மலைக்குல பார்த்து இது போல எண்ணி 1000 எண்ணாயிரம் குடைகள் தண்ணி நீர்க்குடைகள் இருக்குன்றாங்க. எண்ணி 1000 எண்ணாயிரம், அதாவது எண்ணினது 1000 தான் இருக்கு. அவங்க எண்ண முடியாத 1000 இருக்கு அப்படின்னு. அவ்வளவு நீர் குடைகள், இந்த நீர்க்குடைகள் நிறைய இருக்கு இந்த இடத்துக்கு வந்து நீர்க்குடை. ஒரு பிரதோஷத்துக்கும் இங்கேதான் பிரதோஷத்துக்கும் இங்கேதான் வந்து எடுத்துட்டு போறோம். இந்த தண்ணி குடிக்கலாமா? இதை குடிக்கலாம், குடிக்கலாம். இருங்க, நான் குடிக்கிறேன். அதுக்கு பிறகு கூட நீங்க குடிக்கலாம். நல்ல தண்ணி தான். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரந்த மலையோட ஒரு பகுதியில் இருக்குது. இதுக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் வரணும். ஒரு மலை மேலே ஏறி திருப்பி ஒரு இறக்கத்தில் இறங்கி தான் இதுக்குள்ளே வரணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த தண்ணியை வந்து மருத்துவ குணம் உள்ள ஒரு தண்ணி அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்து இயற்கையாக பூமியிலேருந்து ஊற்றெடுத்து வரது. இது ஊற்றெடுத்து ஒரே இடத்துல தேங்கி நிற்கல. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன உடையாக வழிஞ்சு கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இவரோட கனவுல வந்து சித்தர்கள் சொல்லி இந்த இடத்துல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சில மூலிகை வித்தைகள்லாம் அந்த கனவுல சித்தர்கள் சொல்லும் பொழுது இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் சேர்த்து மருந்தாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் கருடன் வடிவில் வட்டமிடும் பறவை சித்தரையும் அபூர்வ சிவலிங்கத்தையும் ரகசிய மூலிகைகளையும் காட்டுக்குள்ளே 7 கிலோமீட்டர்ல இருக்கிற நீர்க்குடையையும் என்னால் மறக்க முடியாது. நம்ம டீமை காட்டுக்குள்ள வர வச்ச பறவை சித்தரை மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன். அடுத்த ஒரு நிகழ்வுல நான் உங்களை மீட் பண்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அருண். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். நடிகர் கலாபவன் மணிக்கு ஆபத்து என முன்கூட்டியே எச்சரித்த பகவதி அம்மன். பிரபல நடிகரான கலாபவன் மணி அவர்களோட வீட்டுக்கு போய் விக்ரம் சுவாமி அவர்கள் அருள்வாக்கு பார்த்திருக்காரு. தேங்காயை உடைத்து நடக்க போவதை சொல்லும் கேரள ஜோதிடம். அவர் சொன்ன மாதிரியே ஒரு மாதத்துக்குள்ள கலாபவன் மணி அவர்கள் இறந்திருக்காங்க. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். குருஜி இப்படிதா சித்தப்பொழுது சாபத்துக்கு மட்டும் ஒரு மனதை ஆளாக முடியாது, ஆளாக கூடாது.